நிறுவனத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கழிவறையில பெண்கள் செல்லும் போது எட்டி பார்த்த நபர் தற்போது பிடிபட்டிருக்கிறாரு. அவரிடம் விசாரணை செய்த போது 1000க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் கிடைச்சிருக்கு. அந்த நபரை பற்றியும் அவர் எப்படி இந்த ஆபாச வீடியோக்களை எடுத்தாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். சிங்கப்பூரை சேர்ந்தவர் தான் வில்சன். இவருக்கு 35 வயதாகுது. 2003 to 2016 வருஷம் வரை இவரு 1400க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை எடுத்திருக்கிறாரு. 2003 வருஷம் சிங்கப்பூர்ல முதல் முதலா தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா கேமராக்கள் பொருத்தப்பட்ட மொபைல் போன்கள் விற்பனைக்கு வந்துச்சு. அந்த மொபைல் போன் மூலமா பெண்களை ஆபாச வீடியோக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட வில்சன் தொடர்ந்து மறைமுகமாக ரயில்களிலும் குளியல் அறை, கழிவறை, ஹோட்டல் போன்ற இடங்கள்ல தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாரு. எடுக்கப்பட்ட வீடியோக்களை தனிமையில இருக்கும் போது மது குடிச்சிட்டு இந்த வீடியோக்களை பார்க்கறது வழக்கம். ஒரு கட்டத்துல இவருக்கு திருமணம் நடந்து தற்போது இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கூட ஆபாச படங்களுக்கு அடிமையான அவரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா பல விலை உயர்ந்த கேமராக்களை வச்சிருக்கிறாரு. ரயில் மற்றும் பஸ்களில பயணம் செய்யக்கூடிய குட்டை பாவாடை அணிந்து இருக்கிற பெண்கள் தான் இவருடைய டார்கெட். அவங்களை குறி வச்சுதான் இவர் ஆபாச படம் எடுக்க முயற்சி செய்வாரு. அதே போல கேர்ள்ஸ் ஸ்கூல் டாய்லெட்லயும் இவர் கேமரா பொருத்தி வீடியோ எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறாருன்னு இவரது மனைவிக்கு கூட தெரியல. ஆனா மனைவியும் மகளையும் ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. எடுக்கப்பட்ட வீடியோக்களை வேற யாருக்கும் ஷேர் பண்றது கிடையாது. அந்த வீடியோக்களை தன்னுடைய வீட்டிலேயே பத்திரப்படுத்தி தனக்கு தேவையான போது தினசரி எடுத்து பார்த்து ரசிச்சுக்கிறாரு. அப்போது இவர் வேலை செய்யும் தனியார் நிறுவனத்துல பணி முடிஞ்சதற்கு அப்புறம் பெண்களுடைய கழிவறையில போய் சில மணி நேரம் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு மறுநாள் பணிக்கு வந்து பணி முடிஞ்சதும் மீண்டும் பெண்களுடைய கழிவறைக்கு ரகசியமா போயிருக்கிறாரு. இதை பார்த்த பெண்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் அடிக்கடி பெண்களுடைய கழிவறைக்கு வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாத்ரூம்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் வந்து என்ன காரணம் சொல்லி இருக்கிறாரு. அதன் பிறகு தொடர்ந்து அடிக்கடி பெண்களுடைய கழிவறைக்கு வருவதை வழக்கமா வச்சிருந்த இவரு ஒரு கட்டத்துல பெண்கள் பாத்ரூமுக்கு போகும்போது பக்கத்து பாத்ரூம்ல இருந்து எட்டி பார்த்து வீடியோ எடுத்திருக்கிறாரு. இதனால அந்த பெண்கள் கிட்ட வசமாவும் மாட்டிக்கிட்டாரு. வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்துல முறையிட்டது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறையினர் அவங்க தரப்புல விசாரிக்கும் போதுதான் இவர் ஆபாச படங்களுக்கு அடிமையாய் இருக்கிறாருங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு விசாரணையில இவர் 2003 வருஷத்திலிருந்து 2016 வருஷம் வர 1400க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து வச்சிருப்பதாகவும் அந்த வீடியோக்களை பத்திரப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே தனிமையான நேரங்கள்ல பார்த்து பார்த்து ரசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற ஆபாச வீடியோக்களை எடுத்து தினசரி புது புது பெண்களை பார்க்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்றாரு. தற்போது இவரிடம் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களுமே பறிமுதல் செஞ்சு டெலிட்டும் பண்ணிட்டாங்க.